இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் கதை வந்து முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுலேருந்து எந்த மாதிரி முடிய போகுது, இப்போ வந்து ஒருவேளை பாரதி வந்து வெண்பாக்கடத்தை தாலி எதுவும் கட்டிடுவாரா, எப்படியும் கட்ட மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கேள்வி எல்லாம் இருந்துச்சு. இப்போ கடைசியாக அந்த கல்யாணத்தை நிறுத்தி தாலியை தூக்கி கடாசிட்டாங்க கண்ணம்மா. இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஹித் வந்து உள்ளார பூந்து என்னது அந்த பொண்ணுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக அதுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினச்சிங்களா? நீங்கள் இன்னும் வாழ்க்கைலாம் கொடுத்து கிடிக்க வேணாம், உண்மையிலே வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த மாப்பிள்ளை என்னோட குழந்தை தான் அது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தால தான் அந்த குழந்தையே உருவாச்சு அப்படிங்கறத சொல்ல பாரதி கடுப்பாக போறாரு. அட பாவி வெண்பா, உன வாழ்க்கையில எத்தனை தடவை நம்பினாலும் எனக்கு தலையில மண்ணை தான் லீவ் கொட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிட போறாரு. ஆனாலும் இப்போ இங்கே சுத்தி இருக்க எல்லாருமே வந்து நீ விசாம யோசிக்காம போய் கல்யாணம் பண்ணிப்பியா, கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருக்காங்கிற மாதிரி தான் பாரதியை பார்க்க போறாங்க. இதுக்கு பிறகு டெஸ்ட் ரிசல்ட் வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு போய் காலில் விழலான்னு போனா கண்ணம்மாவுக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். கண்ணம்மா இத்தனை வருஷமா முத முதல்ல சந்தேகப்பட்டதாகட்டும், சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணை வெளில அனுப்பினதாகட்டும், சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லேயே தங்கி ஊர் ஊராக திரிஞ்சு கடைசியாக இந்த நிலைமைக்கு வந்ததையும் யோசிச்சு பார்த்து இப்போவும் கூட இவ்வளவு பிரச்சனைக்கும் பிறகு வெண்பாவுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் கிளம்பி போனார்ல, அதனால உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன், நான் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் அப்படியே நான் இருந்துக்கிறேன், இல்லை நான் இன்னொரு கல்யாணத்தை கூட பண்ணிக்கிறேன், முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க கோவப்படுற மாதிரியாச்சும் லைட்டாக காமிக்கவாச்சும் செய்யணும். ஏன்னா கடைசியாக சீரியலில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாங்கன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் கோவப்பட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். எடுத்த உடனே அப்படியா சாரி சொல்லிட்டீங்களா தேங்க்ஸுங்க அப்படின்னா இத்தனை நாள் அவங்கள புதுமை பெண் புரட்சி பெண் அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்ணம்மா உடனே ஏற்றுக்கணுமா இல்லை கொஞ்சமாச்சும் கோவப்படணுமா இல்லை ஏற்றுக்கவே கூடாதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.